ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 மார்க்ஸ் பார்ப்போம். நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர். ஸோ நவம்பர் 2023 அந்த கொஸ்டினில் இருக்க 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 2 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி அதை வீடியோ போட்டுட்டேன் நான். ஸோ இப்போ இருக்க 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு ரெடக்ஷன் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி சம்ஸ் கேட்குறாங்க. ஸோ கரண்ட்டில் இந்த மாதிரி சம் கண்டிப்பாக 5 மார்க்ல வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாஸ்ட் நவம்பர் அரியில் கேட்டது இது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்னா இதோட ஃபார்முலாஸ் வந்து என்ன, இன்டெக்ரல் 0 to π/2 சைன் பவர் எம்எக்ஸ் காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ் ஃபார்முலா வந்து மேலே m-1 அப்படியே ஆர்டில் போடுங்க, m-3 நம்ம போயிட்டே இருக்கும், அடுத்து n-1 n-3 நம்ம போயிட்டே இருக்கும். ஸோ எம்ஓ என்ஓ ஆர்டில் இருக்கும், டவுனில் m+n வச்சுக்கோங்க, அடுத்து அந்த m+n 2 சப்ளை பண்ணுங்க, -2 m+n -4 அப்படி ஈவன் நம்பர்ஸாக போவோம். ஸோ ரெண்டு நம்பருமே அந்த எம் ரெண்டுமே ஈவனாக இருந்ததுன்னா நம்ம லாஸ்ட்டில் π/2 போகணும். பார்த்தீங்கன்னா இதில் எம்மோட வேல்யூ 6 என் வந்து 9. ஸோ ரெண்டுமே ஈவன் கிடையாது, ஒரு ஆடு ஒரு ஈவன் இருக்கு, அதனால π/2 வராது. ரெண்டுமே ஈவன் வந்தால் மட்டும் லாஸ்ட்டில் π/2 போடுங்க. ஓகே, ஸோ 0 to π/2 சைன் பவர் 6x காஸ் பவர் 9x டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸோ m-1. இந்த m-1 n-1 அது மட்டும் நான் வச்சுக்கோங்க, ரவுண்ட் பண்ணுற இது n-1 அடுத்து m+1 இதுதான் மெயின். இதில் மட்டும் தான் மெயினாக அப்ளை பண்ணி 2 சப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எம் வந்து 6 6-1 5 வரும். இப்போ 2 சப்ரேட் பண்ணுங்க, 2 சப்ரேட் பண்ணால் 3 3 2 சப்ரேட் 1. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் 1 2 வந்தால் அதுக்கு மேலே சப்ரேட் பண்ணாதீங்க, லாஸ்ட் நம்பர் 1 2 1 வந்துருக்கு, இதில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து n-1 அப்ளை பண்ணுங்க, என்னோட வேலை 9 9-1 8 வரும். அடுத்து 2 சப்ரேட் பண்ணுங்க, 2 சப்ரேட் பண்ணால் 6 2 சப்ரேட் பண்ணால் 4 2 சப்ரேட் பண்ணால் 2. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து சப்ரேட் பண்ணாதீங்க, 1 2 அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டவுனில் m+n இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் m+n ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரும்னா 15 வருது. ஓகே, அதான் m+n. ஸோ அந்த 15 போட்டு இப்போ இதை 2 சப்ரேட் பண்ணுங்க, டாட் 13 அடுத்து 11 நெக்ஸ்ட் 9 நெக்ஸ்ட் 7 நெக்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 1 வருது. ஸோ ரெண்டு நம்பருமே ஈவன் இருந்தால் லாஸ்ட்டில் π/2 போடணும். ஸோ அவ்வளோதான். இப்போ அப் அண்ட் டவுன் எதுலாம் கேன்சல் ஆகுதோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 135 135 அப்படியே 135 அப்படியே கேன்சல் ஆகுது. ஸோ 15 13 11 9 7 5 3. ஓகே, நெக்ஸ்ட் 3 டேபிளில் இது 2 வரும், இது 3 வரும். ஸோ இயர் ஆஃப்டர் வி கான் கேன்சல். ஸோ மேலே இருக்கிற அந்த 8 2 4 2 மட்டும் பண்ணுங்கள், 8 × 2 × 4 × 2. ஸோ மன்த்லி பண்ணால் 128 வருது, நியூமரேட்டரில் 128 வருது. ஸோ டினாமேட்டரில் கீழே இருக்க நம்பர்ஸ் அப்படியே மன்த்லி பண்ணுங்கள், 15 × 13 × 11 × 3 × 7 இருக்குது. ஸோ 45 045 வருது. ஸோ இதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு வந்து டிவைட் பண்ண தேவை பாயிண்ட்ல வரும். ஸோ அப் அண்ட் டவுன் கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணி அப்படியே மன்ட்லி பண்ணி போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய போட்டிருக்கேன். இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக 5 மார்க்ஸில் வரும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த 5 மார்க்ஸும் நான் போடுறேன். அடுத்த லெக்ராஞ்சி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 14th 5 மார்க் x²b y²q. ஸோ 14th 1 x²p y²q ஈக்குவல் டு x+y x+y × z. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்சிஸ். ஓகே, திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் லெக்ராஞ்சிஸ்னா பிபி க்யூக்யூ ஈக்குவல் டு ஆர் இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்குது. அதாவது ஸ்மால் பி பக்கத்தில் இருக்கிறது கேபிட்டல் பி, இது கேபிட்டல் பி, இது கேபிட்டல் க்யூ, இது கேபிட்டல் ஆர் எழுதிட்டேன். ஓகே, ஸோ டைரெக்டாக அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதுறேன், இல்லை சப்சிடரின்னு சொல்லுவாங்க. The subsidiary equation is, the subsidiary equation is, அதாவது dx by capital P equal to dy by capital Q equal to dz by capital R. So, அந்த capital P போட்டிருக்கேன் பாருங்க, அந்த P யோட கோஎஃபிஷியன்ட் x² dy பக்கத்தில் Q பக்கத்தில் Q வந்து y² and dz by R, R வந்து ஃபுல்லாகவே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபுல்லாகவே R. ஸோ x+y × z அதான் ஆர் வேல்யூ. ஓகே, ஸோ கம்பேரிங் ஃபஸ்ட் டு 2 ratio டேக்கிங் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரேஷியோ நான் கம்பேர் பண்ணுறேன். அப்போ dx/x² ஈக்குவல் டு dy/y² வரும். ஸோ இது அப்படியே இன்டெகிரேஷன் பண்ணுங்கள். ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போர்ட்ஸ் இன்டெகேட் பண்ணும்போது என்னன்னா இன்டெகிரேஷன் 1/x² dx இதோட ஃபார்முலா வந்து என்ன, -1/x சொல்லுவாங்க. அதனால் இது இன்டெகேட் பண்ணால் -1/x அங்கே -1/y வரும், பிளஸ் சீன் வரும். ஓகே,
சோ இந்த ஒன் மைனஸ் ஒன் பை இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் ஒன் பை ஒய் அப்படியே ஆகும், இந்த ஒன் பை எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு சி. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஒய்னு வரும். ஸோ எக்ஸ் அங்கே ஒய் எங்கே கீழே மல்டிப்ளை பண்ணும், ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஒய்னு வரும். ஸோ இதை சி ஒன்று எடுத்துப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டையும் செகண்டையும் செப்பரேட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேஷியோ செப்பரேட் பண்ணுறேன். அதாவது டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டிஒய் பை டி ஒய் ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் செகண்ட் செப்பரேட் பண்ணி அதை தேர்டு கூட கம்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் மெயின் இக்வேஷன். இதில் இந்த ஃபர்ஸ்ட் செகண்டையும் செப்பரேட் பண்ண, ஒன்று ரெண்டு சம் நம்ம கொஞ்சம் பார்த்தா தான் போட முடியும், இது ரெண்டுத்தையும் அப்படியே செப்பரேட் பண்ணுறேன், அடுத்து இது கூட கம்பேர் பண்ணுங்க. ஓகே, as well as you compare the last equation, last ratio, dz by x plus y into z more. Okay, இது செப்பரேட் பண்ணணும்னா, அதாவது மேல செப்பரேட்னா நம்ம கம்பைன் பண்ணி, ஸோ அதாவது ரேஷியோ மல்டிப்ளை பண்ணுவாங்க, அதாவது ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ, இந்த ரேஷியோ மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்னால அடுத்து மைனஸ் ஒன்னால அடுத்து ஜீரோல, ஸோ இங்கே மைனஸ் ஒன் வரும், அது போட தேவையில்ல. ஸோ அதான் அதனால தான் நான் மைனஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ மேலே மைனஸ் கீழே மைனஸ். ஸோ அப்போ என்ன ஒன்றா, மேலே வந்து நம்ம டி காமன் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் ஒய் வரும், டவுனில் இருக்கிறத நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்க, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படி ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு டி இசட் பை இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இசட் அப்படியே வரும், எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குன்னா d of x minus y by d of, sorry, down la vandu veru x minus y, so inge d z by z varudhu. So now idu apdi integrate panna porom, ipo dhaan integrating on, sorry, integrating idu integration of 1 by x dx form la vandrana log x. So anal idena varuna d z by z na log, adhe me idu na log x minus y nu varum, inge log z nu varum, plus log c nu potukonga. ஸோ இது இந்த சைடு வந்தால் சப்ராட் ஆயிரும், அதனால் லாக் ஆஃப் சப்ராட்னா டிவிஷன், எக்ஸ் மைனஸ் ஒய் பை இசட் ஈக்குவல் டு லாக் சி, ரெண்டு சைடு லாக் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் பை இசட் ஈக்குவல் டு இது சி டூன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்ல த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ், த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் பை ஆஃப் சி ஒன் கமா சி டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ பை ஆஃப் சி ஒன், சி ஒன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் மைனஸ் ஒய் தான், எக்ஸ் மைனஸ் ஒய் கீழே எக்ஸ் ஒய், ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஒய் கமா சி டூ வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பை இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ ஃபைவ் மார்க்கில் லெக்ராஞ்சிஸ் கேட்குறாங்க, டென் மார்க்லையும் கேட்குறாங்க, அந்த லெக்ராஞ்சிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் லேப்ல ஸ்டெல்ஃப் கேட்டிருக்காங்க சம்மு, இது இது வரைக்கும் கேட்டதில் இதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க, அந்த லாக் யூஸ் பண்ணி. ஓகே, இந்த சம்மு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், ஸோ இது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே.